Hello friends, welcome to krishkudil. இன்னைக்கு நம்ம கீரை தண்டு வச்சு ஒரு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கீரை தண்டு எடுத்து வச்சிருக்கேன். நான் ஒரு கட்டு கீரையில அந்த கீரையை வச்சு பொரியல் பண்ணிட்டு இந்த தண்டு எடுத்து வச்சிருக்கேன். இது கூட 1/2 கப் சிறுபருப்பு, ஒரு சில்லு தேங்காய், 3-4 வரமிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். நம்ம பருப்பெல்லாம் ஆட் பண்ணுறதுனால அந்த பெருங்காயத்தூள் ஜீரணத்துக்கும் வாசனைக்காகவும், கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கீரை தண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சிறுபருப்பு கூட சேர்த்து வேக வச்சிட போகிறோம். இப்போ இதை வந்துட்டு வேக வச்சிடலாம். சிறுபருப்பை வாஷ் பண்ணிட்டு நான் வேக வச்சிட போகிறேன். இது வேகட்டும். இது கூடவே வந்து நம்ம இந்த தண்டை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா இளம் தண்டாக இருந்தால் டக்குன்னு வெந்துடும், அந்த நார் அதெல்லாம் இருக்காது. கொஞ்சம் பெரிய தண்டு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நாரெல்லாம் வெளியே இருக்கிற நாரெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டேன். இப்போ அரைக்க வேண்டியதெல்லாம் எடுத்துடலாம். சீரகம், காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் தேங்காய், இது மூணுத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்க போகிறோம். காரத்துக்கு வந்து நம்ம எந்த மசாலாவும் யூஸ் பண்ணல, இந்த காஞ்ச மிளகாயில் இருக்க காரம் மட்டும்தான். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. பருப்பு ஓரளவுக்கு வெந்த டைமில் நான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தண்டு கீரையும் சேர்த்துட போகிறேன். இதுவும் சீக்கிரமாக வெந்துடும், நம்ம பருப்பு நல்லா மசிகிற டைமுக்கு இதுவுமே வெந்துடும். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இப்போ கீரை வாங்குறப்போ வந்து இந்த தண்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம கீரையில் எவ்வளோ சத்து இருக்கோ அதே மாதிரி இந்த தண்டுலையும் சத்து இருக்குது. ஆனால் தூக்கி போடாமல் நம்ம இது மாதிரி குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு தண்டும், இந்த டைமில் நம்மளோட மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அரைச்சிருக்க அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. இப்போ நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு, தாளித்து ஊற்றுறது மட்டும்தான். நான் ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம், இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இது கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும்.
இப்போ இதில் நம்ம பருப்பும் இதுவும் வேக வச்சுருந்தோம் இல்லையா, தண்டும் அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கீரை தண்டு வச்சு ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிருஷ்குடில்.